அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார் ஆல் இந்தியன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு காவலர் வீட்டு வசதி கழகத்திலிருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்ஸ் மில் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நான் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி அப்டேட் பார்த்துடலாமாங்க. பார்ட் டைம் ஜாப் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயது நிறைவடைந்த ஆண்கள், பெண்கள், வேலை தேடுபவர்கள், வேலைக்கு செல்லுபவர்கள், இல்லத்தரசிகள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசுகள் உட்பட அனைவரும் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக வேலை பார்க்கலாம். முதலீடே இல்லாமல் மாதம் 10,000 முதல் 30,000 வரை சம்பாதிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு காவலர் வீட்டு வசதி கழகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஸ்டார்டிங் சேலரியே 80,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எக்ஸாமோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான், இன்டர்வியூ மூலம்தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது பதி சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக பார்க்கலாமாங்க. இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன நம்ம போஸ்ட்டுக்காக கால்ஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக தான் கால்ஃபர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிஏ ஆஃப் இந்தியா, இதில் வந்து அவங்க அசோசியேட் மெம்பராக இருக்கணும். அப்படி இல்லைனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் 3 வருடங்கள் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஜிஎஸ்டி, டைரக்ட் டேக்ஸ், ஹேண்ட்லிங் ஆஃப் இன்டர்னல் ஆடிட், ஸ்டாச்சுவரி ஆடிட், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் பேயே வந்து பர் மந்த்துக்கு 80,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 5 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து குறையவும் செய்யும், அதாவது அவங்க ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 5 இயர்ஸாக அதில் அது கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டடான இருக்க பீப்புள்ஸ் வந்து அவங்க ஃபோட்டோ ஒத்துன ரெஷ்யூம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெஷ்யூமை வந்து இவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்பணும். அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட், நம்பர் 132 EVR பெரியார் சாலை, கீழ்பாக், சென்னை 610 அப்படிங்கிற அட்ரஸுக்கு அவங்க சென்ட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா January 28, 2022 நீங்கள் இதை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸோட உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது எஜுகேஷனல் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷனோட ஜாயின் பண்ணி அப்ளிகேஷன் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்ட் பண்ணுற அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இங்கே அனுப்புகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மார்க் பேசிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கால் லெட்டர் கொடுத்து இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.